ரொம்ப சந்தோஷம். என் பாட்டுக்கு கை தட்டினீங்க பத்தியா, உங்க காலில் மாலையா விழுந்து கும்பிடுது. ஏன்னா என் கிளாஸ்ல ஒரு நாள் பாடினேன், என் பாட்டு என் பாட்டு அப்படின்னு. ஒரு பையன் எழுந்திருச்சு, போதும் போதும் நீ பாட்டு அப்படின்னா, அன்னைக்கு நீ பாட்டு அன்னைக்கு பிறகு இன்னைக்கு தான் பாடுது. நான் சந்தோஷமா சிரிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. நீங்க உண்மையிலே நல்ல மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும். அதுக்குதான் பட்டிமன்றம் வகுப்புலாம் அந்த பயணப்படுத்துகிற பாடு. இந்த சின்ன பிள்ளைகளை கண்டா எனக்கு ரொம்ப பயனாச்சு. என்னன்னு வச்சு நினைச்சுக்காங்க, இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கணும்னா கூட சமாளிச்சிடலாம். இந்த பொடியன்னு ஒரு காம்பாருங்க, சில நேரம் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸுக்கு அனுப்பிட்டாங்கன்னா படுத்து எடுத்துருவாங்க. அன்னைக்கு 6ஆம் கிளாஸ்லக்கா பாடம் நடத்த ஒரு பையன் முத பஞ்சில் படுத்து உறங்குதான். பக்கத்தில் இருக்கவங்க அவனை எழுப்பிடா அப்படிங்க, நீ உறங்க வைக்கணும், நான் எழுப்பணுமா அப்படிங்கண்ணா. அப்போ நான் எழுப்பி கடைசி பஞ்சில் போய் படுங்க, அங்கே படுத்தா உறக்கம் வராதுங்கண்ணா. ஏழை அங்கே படுத்தா உறக்க வராதுங்க, இங்கே தான் உங்கள் சட்டம் கட்சி நல்லா உறக்கம் வருது அப்படிங்க. அதில் ஒரு பெயர் சொல்லுதான், சரி எங்கள் அம்மா தாலாட்டு பாடுனா என் தம்பி மட்டும்தான் தூங்குதா, நீங்கள் படம் நடத்துனா 40 பேர் தூங்குதா, நீங்கள் 40 தாய்க்கு சமூகம் தான். ஆனால் அருமையான மக்கள் என்ன சொன்னாலும் கைத்திட்டுருக்கிற, ஐயோ மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு பாடம் நடத்திட்டு ஏதோ நல்லா படிச்சுருவாங்கடா, நாளைக்கு கேள்வி கேட்பேன் அப்படிங்க ஒருத்தன் எந்திரிச்சு, உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படிங்க. நான் சொன்னேன் எனக்கு 70,000 சம்பளம்னு. கேள்வி கேட்க உங்களுக்கு 70,000 கொடுத்தாங்க, நாங்கள் படிச்சுட்டு வந்து பதில் சொல்றோம், ஒரு 7,000 ரூபாய் கொடுங்க அப்படிங்க. இது பரவாயில்லம்மா, என் கிளாஸுக்கு பக்கத்து கிளாஸ் டீச்சர் பாடம் நடத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கலங்கடான்றது. ஒரு பெயர் எழுந்திரிச்சு, டீச்சர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா டீச்சர்னு கேட்டாங்க. ஏதோ பாடத்துல சந்தேகம் சொன்னா கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்க, எதுக்குல இல்லை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியல, உங்களை கட்டி வச்சா ஃப்ரீயா டியூஷன் படிச்சுக்கலாம், அதான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கமே, அந்த தாயோட அருள், அந்த உடையநாயகியோட அருள் இருந்தாதானங்க இவங்களெல்லாம் சமாளிக்க முடியும். வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் எல்லாவனையும் அனுசரித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கு தாயோட அருள் வேணுமா இல்லையா? வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞருமே செந்தில்நகர் சேவகா இந்த திருநீர் அனைவருக்கு மேவோகராடைய வினை. தாய் உடையநாயகி அம்மனுடைய அருள் இருந்தாதாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் நம்ம சமாளிக்க முடியும். அந்த தாயுடைய அருளை வேண்டி ஒரு அற்புதமான இறைவணக்க பாடலை பாடுவதற்கு நாஞ்சில் நாட்டு நாவுக்கரசி சின்ன குயில் சித்ராதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைதட்டு கொடுத்து அவங்கள வரவேற்கிறேன். அங்க ஒரு அக்கா சொல்லுங்க, பெரிய குயிலா இருக்கு வளதஞ்சி குயில். பாடும்போது நல்லா கைத்தட்டி எல்லாரும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிங்க. முன்னாடி கொஞ்சம் ஈரம் கிடக்கு, ஆனால் உண்மையிலே நம்முடைய சுப்பலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வீரர்கள், வீரத்தை மதிப்பவர்கள். அவர்கள் இந்த ஈரத்தை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அதனால் அழகாக அங்கங்கே பாய் விரித்து நல்லா உட்கார்ந்துருக்காங்க. நல்ல மனநிறைவாக அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கணும், நல்லா ரசிக்கணும். வீடுகளில் தாய்மார்கள் சமையல் பண்ணி பரிமாறுவீங்க, அதை சாப்பிட்றவங்க நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நல்லா விதவிதமாக நவநவமாக ஆக்கி போடணும்னு உங்களுக்கு தோணும். சில பேர் சோறு திங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த கொத்தனார் சாந்தை குழைச்சி செவுத்தில் அடிக்க மாதிரியே சோத்தை குழைச்சி வயிற்றில் அடிப்பான். அப்போ அவனுக்கு சோறு பொங்கி போடுறதவன் நினைப்பான், இவனுக்கு ரசம் வச்சு கொடுத்தது ஒன்று தான், விஷம் வச்சு கொடுத்தது ஒன்று தான் நினைப்பான். அப்போ சாப்பிட்றதவன் நல்லா சாப்பிடும்போது அந்த ஆக்கி போடுறதவன் நல்லா ஆக்கி போடுவான். அது மாதிரி கேட்குற நீங்கள் நல்லா கேட்கணும், பேசக்கூடிய எங்கள் மக்கள் நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம், ஒரே விதமான ஆர்வம் எல்லாத்துட்டையும் இருக்கணும். இப்போ கொஞ்சம் காலத்து போன தடவை ஜூலை மாதம் இருக்கும், இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கொரோனாவுக்கு முன்னே குற்றாலத்தில் போய் குளிக்கலான்னு கிளம்புனேன். அப்போ என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன், ராத்திரி நேரம் போனேன் குற்றாலத்தில், கூட்டம் இருக்காது போய் குளிச்சுட்டு வரணும்னு கிளம்புனேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் இல்லைனா குற்றாலத்துக்கு போகிறேன், என் கூட வாரியாக காரில் ரெண்டு பேரும் போயிட்டு வருமானு ஒரு துணைக்கு கூப்பிட்டேன். அவன் நான் வாரன் சார், ஆனால் குத்தாலத்தில் எனக்கு குளிக்கிறதுலாம் ஒன்றும் ஆர்வம் கிடையாது, எனக்கு அந்த பார்டர் கடையில் நீங்கள் புரோட்டா வாங்கி தருவேடான்னா, கட்டாயம் வாங்கி தரமுடா அப்படின்னு சரின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை போட்டு படாத பாடுபடுத்துதான் சார், சீக்கிரம் வாங்க சார், பார்டர் கடை பூட்டிடுவான் சார், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னா.
இல்ல இருடா அப்படின்னுட்டு நானும் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போனா அவன் சொன்ன மாதிரியே கடையை போட்டுட்டான். அவன் மண்ணெண்ணி தட்டுதான் உன் கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினேன். எங்க பாரு நீ புரோட்டா தின்னதே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்துக்காக்க நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் குளிச்சிருக்கேன் குற்றாலத்துல குளிச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்னா நான் புரோட்டா தின்றுருக்கேன் பார்டர் கடையில புரோட்டா தின்றுருக்கேனா அப்படிங்க. இப்படி சிலவே அவனுக்கு புரோட்டா திங்கதுல ஆர்வம் எனக்கு குளிக்கிறதுல ஆர்வம். அப்படி இல்லாம நம்ம எல்லாருக்குமே இந்த பட்டிமன்றத்துல ஆர்வம் இருக்கணும், நல்லா கேட்கணும். எல்லா ஒரு அற்புதமான நம்ம தாயினுடைய நம்ம உடையநாயகி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் அந்த அம்பாவை வணங்க நம்ம வந்திருக்கோம். இந்த தாயினுடைய அருளை வேண்டிய அம்மா சித்ராதேவி நல்ல பாட்டு பாடினாங்க. ரொம்ப பிரமாதம், சித்ராதேவி மாதிரிலாம் பாட முடியாது. அவ்வளோ அழகாக பாடுவாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் சித்ராதேவி இல்லாமல் போக மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, நகைச்சுவை அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அன்னைக்கு நாங்குநேரியில் வானமாமலை பெருமாள் கோவிலில் பட்டிமன்றம். இப்போ இங்கே எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த மேடை, நல்லா இருக்கு. அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு வட்ட கிணறு, அந்த கிணத்து மேலே நல்ல சென்ட்ரிங் பலகையை அடித்து போட்டாங்க. அன்னைக்கு குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தாரமான தலைப்பு. இந்த மாதிரி தாரம் 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 தாரம்னு துள்ளிச்சு கடைசியில் கிணத்துக்குள்ளே பொத்துன்னு வந்துட்டு பலகை உடஞ்சிச்சு. அப்புறம் ஜேசிபி கொண்டாந்து தூக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் இந்த இது பொன்னாடு போட்டியில் அதை மாதிரி அங்கே நாங்குநேரியில் வானமாமலை பெருமாள் கோயிலில் எல்லாத்துக்கும் அந்த கோயில் யானை வச்சு மாலை போட்டாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே மாலை போட்டாங்க. எல்லாத்துக்கும் மாலை போடுது, அந்த யானை இவளுக்கு போட மாட்டேங்க. நீ ஏன் போட மாட்டேங்கன்னு கேட்க, ஒரு யானை இன்னொரு யானைக்கு மாலை போடாதுங்க. அப்படிலாம் நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அது மாதிரி இந்த செல்வகுமார் இந்த பக்கம் ஆண்களே அப்படின்னு பேசுறாரு, இந்த அம்மா பெண்களேன்னு பேசுறது. அந்த அணிக்கு தலைமையேற்று செல்வகுமார் இருக்காரு, அவர் ரொம்ப கட்டிக்காரு. என் கூட கார்ல வந்தாருன்னா அவர் இருந்தாருன்னா நமக்கு வீட்டை தேடவே தேடாது, கொண்டாட்டி பிள்ளை நினைப்பே வராது. அவ்வளவு நகைச்சுவையா பேசுவார். என் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றாரு, உங்க கையை சந்து கையை தாமரை கையை பிடிங்காரு. இது மாதிரி கையை ஒரு பேருக்கும் கிடையாதுங்க, உண்மையிலே ஒருத்தன் கை மாதிரி இன்னொருத்தனுக்கு இருக்காது. ஆனா அவர் அதை அடிச்சு விடுறாரு. அன்னைக்கு சொல்றாரு, உங்க கையில ஆயில் ரக ஆழமா இருக்கு, அழுத்தமா இருக்கு, உங்களுக்கு ஆயுசு நூறு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது ஆயில் ரேகை இல்லை, ஒரு நாள் என் பொண்டாட்டி அருவாமனையை கொண்டு கொத்திட்டான் அந்த ரேகை அப்படின்னு. ஆனாலும் அவர் அடிச்சு விடுவாரு. என் கையை பிடிச்சு சொன்னாரு, உங்களுக்கு புதம் உச்சம் வியாழ உச்சம் சுக்கரம் உச்சம் ஒன்றும் மிச்சம் இல்லையப்பா அப்படின்னு. இனிமே மிச்சம் வந்துடும். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ நடராஜன் ஐயா நல்லாசிரியர் நடராஜன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, இனிமேல் அந்த உடையநாயகி அம்மன் அருளால் உங்களுக்கு எல்லாம் மிச்சம் வரும் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையா பேசுவார். பார்த்துக்கிடுங்க இந்த செல்வகுமார் ரொம்ப நல்ல மனுஷன். கைரேக பார்க்காரு, ஜோசியம் பார்க்காரு, அவர் பண்ணாத தொழிலே கிடையாது. அவர் பொண்டாட்டி ஒரு நாள் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கைரேக பார்க்குறீங்க ஜோசியம் பார்க்குறீங்க, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிங்கிறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. இவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, என் கூட சண்டைப்பட்டு உங்கள் அப்போட்டுக்கு நீ போயிட்டேன்னா அது சனி பயிற்சி, வரும்போது கல்யாணம் முடியாமல் இருக்க உங்க கடைசி தங்கச்சி அவளை கூட்டிட்டு வந்தோம்னா அது குரு பயிற்சின்னு இருக்காரு. அப்புறம் அந்த பிள்ளை இடப்பயிற்சி அடைவதே இல்லை அப்படி பேசுவார். அதே மாதிரி அந்த அணிக்கு அவரோட பேச வந்திருக்க சார்பு பேச்சாளர் ரொம்ப அற்புதமானவருங்க. டவுன்லோடு மனசுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, படித்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்களும் கதை எழுதலாம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, அதை படித்து பார்த்தா நம்மளே கதை எழுதலாம். இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சின்ன வயசு தான், இளம் வயது, மூவேரான்னு பேர் அவருடைய பேர், மிகச்சிறந்த எழுத்தாளர். ஒரு வானொலி அவர் சொந்தமாக நடத்துகிறார். அந்த வானொலி பேர் தமிழ் எக்கோஸ். நீங்கள் போய் ஆன்லைனில் போய் அந்த ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். ஊடகத்துறையில் 15 வருட அனுபவம் மிக்க அற்புதமான எழுத்தாளர் திருவாளர் மூவேரா அவர்கள் அந்த அணிக்கு சார்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கிறார். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு அற்புதமான அம்மா, அவங்க ஒரு ஹிந்தி டீச்சர். அப்படின்னா அவங்கள எப்படி சார் பேசுவாங்க, சாத்தாகே புத்தாகே அப்படிம்பாங்களா? அதெல்லாம் கிடையாது, தமிழில் நல்லா பேசுவாங்க. ஆண்களா பெண்களான்னு தலைப்பு, அவங்க பெண்களேன்னு பேசுறதுக்கு திருமதி சுவர்ணலதா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அற்புதமான தபேலா இசைக்கலைஞர் எங்கள் அருமையண்ணன் சங்கரங்கோயில் ஜெபமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அற்புதமான பேட் இசைக்கலைஞர் எங்கள் அருமையண்ணன் ராஜபாளையத்தை சேர்ந்த திருவாளர் ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஜெயராமன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அற்புதமான நம்முடைய பெரியசாமி ஐயா அவர்கள் பேட் இசைக்கலைஞர் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஓம் சக்தி தொலைக்காட்சியைச் சேர்ந்த பெருமக்கள் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ரத்னா சவுண்ட்ஸ் நிறுவனம் உங்கள் காதுக்கு இந்த நல்ல சத்தத்தை கொண்டு வந்து சேர்க்குது. இன்றைக்கு ஆடியோவும் நல்லா இருக்கு, ஆடியன்ஸும் நல்லா இருக்காங்க. பொதுவாகவே பேச்சு எங்களுடைய உடல் அப்படின்னு சொன்னால் எங்கள் உயிர் வந்து ஆடியோ தான். ஆடியோ சரியில்லைன்னா ஒன்றுமே நடக்காது இல்லையா? சில ஊர்ல ஏன்னா ஹலோ அப்படின்னா அயோக்கிய பையலன்னு கேட்குது. பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு வந்துருந்தான், யாரில் என்னை பார்த்து அயோக்கிய பையனை எங்கள் ஊருக்காரனை பார்த்து சொன்னது அப்படின்னு. ஆனால் இங்கே ஹலோன்னா ஹலோன்னு கேட்குது. அப்படி வெள்ளி தட்டில் வெண்ணெய் உருண்டையை உருட்டி வச்சு உருக்குனா எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம சவுண்டு தெளிவாக அவங்க காதுக்கு
கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த இனிய பணியை செய்யக்கூடிய ரத்னா சவுண்ட்ஸ் நிறுவனத்துக்கு இன்னொரு முறை என்னுடைய வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த அற்புதமான விழாக்குழுவை சேர்ந்த பெருமக்கள், நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்கள், நல்லாசிரியர் நடராஜன் ஐயா, ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் கார்த்திகேயன் ஐயா, அருமை ஐயா திருவாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அத்தனை பெருமக்களை நான் மீண்டும் ஒருமுறை வணங்கி, முருகக் கடவுள் பாடல் ஒன்று, ஏன்னா விநாயகரை பற்றி பாடியாச்சு, அம்பாளை பற்றி பாடியாச்சு, ஒரு பாடல். ஏன்னா முருகக் கடவுள் வந்து உண்மையிலே தெய்வங்களில் இப்போ நம்ம நம்ம ஆண் இப்போ நம்மளெல்லாம் பெண் பிள்ளைன்னு தான் சொல்லணுமா, வாரியார் சாமி சொல்லுவார், நம்ம ஆண் பிள்ளை கிடையாது, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க நம்ம. இப்போ எங்கள் அம்மா ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு பிறந்தவன் நம்ம, நம்ம யாருமே ஆண் கிடையாது. வாரியார் சாமி சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைன்னு ஒருத்தர் உண்டுனா அது முருகன் மட்டும்தான், ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினவர் முருகப்பெருமான். பெத்தவர் சிவபெருமான், வளர்த்து பேர் வச்சது தான் யாரு, பார்வதி தேவியா. அதனால் அந்த முருகக் கடவுளுடைய பேர் அருள், அது நமக்கு கட்டாயம் வேணும். பன்னீர் கரத்தாய் போற்றி, பசும்பொன் மாமையிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறு முகப்பரம் பொருளை போற்றி, கண்ணீர் இருவர் நீங்கா கருணை வாரதியை போற்றி, எண்ணீர் கண்ணே கண்ணுளிருக்கு மாமணியேனு அருணகிரிநாதர் பாடுவார். இந்த அற்புதமான முருகக் கடவுளை வேண்டிய ஒரு பாட்டு, கந்தன் காலடியை வணங்கினார். கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார்